இன்றைய பகுதியில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பகுதி ஈல, அது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் செலவஸில் பகுதி ஈல வந்து நூலகம் பற்றிய செய்திகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதியிலேருந்து இரண்டு மதிப்பெண் அளவில் வந்து நம்ம வரைக்கின்ற குரூப் ஃபோரோ குரூப் டூ தேர்வில் இந்த எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து சிலபஸில் உள்ள 21வது டாபிக்கு பகுதி ஈல. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து தமிழ் சிலபஸ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். நூலகம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் அண்ணா? அண்ணா பேரறிஞர் அண்ணா. உலகில் சாகாமற பெற்ற பொருட்கள் புத்தகங்களே கதை என்பவர் சொல்லியிருக்காரு. உலகின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்பினால் ஒரு நூலகத்துக்கு செல். சொல்றவர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கார்ட்ஸ். கை துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் புத்தகமே சொன்னது யார்னா லெனின். உடலுக்கு உடற்பயிற்சி போல் மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஸோ மன தத்துவ நிபுணர் அவர் சொல்லியிருக்காரு. புது வாழ்வை தேடுகிறீர்களா? புதிய புத்தகத்தை வாசிக்க தொடங்குங்கள் இங்கர்சல் என்பவர் சொல்லியிருக்காரு. நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் வந்து ஆபிரகாம் லிங்கன். எந்த புத்தகத்தையும் படிக்காத புத்தகம் என்று சொல்லாதீர்கள், படிக்க வேண்டிய புத்தகம் என்று சொல்லுங்கள் சொன்னவர் வந்து விவேகானந்தர். ஸோ இப்போ நூலகம் அப்போ வந்து நூலகம் என்றாலே என்ன புத்தகம் தான். புத்தகத்தை பற்றி மற்ற அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய நூலகவியலின் தந்தை வந்து ரங்கநாதன் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் அளவில் கேட்கறனால ஃபுல்லாக வந்து கவனிங்க. தேசிய நூலக நாள், அது தேசிய நூலக நாள் வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க, இந்திய நூலகவியலின் தந்தை எதுக்கு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவைச் சேர்ந்த கணிதவியலாளரும் நூலகவியலாளருமான சீர்காழி ராமவேந்திரம் ரங்கநாதன், சீர்காழி அரங்கநாதன் 9/8/1897 பிறந்தார். இவரது பிறந்த தினம் தேசிய நூலக நாள், அது ஆகஸ்ட் 9 என்ன அப்படின்னா தேசிய நூலக நாள். இந்திய நூலகவியலின் தந்தை என்றும் இவர் வந்து அழைக்கப்படுகிறார். நூலகங்களின் 5 விதிகளை அறிமுகம் செய்தவர். கோலன் என்னும் நூற்பகுப்புக்காக ஒரு முறையை உருவாக்கியவர். நூலகங்களின் சிந்தனைகளாக உலக அளவில் பல பரிசுகள் பெற்ற பெருந்தகையாளர். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இந்தியாவின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நூலகத்துறை பேராசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர். நூலகவியலின் உயர் பட்டங்களை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட இந்திய நூலகவியல் பள்ளியில் பணியாற்றினார். வெளிநாடில் உள்ள பல்கலைக்கழகங்கள் உயர்ந்த நூலகங்களில் உறுப்பினராகவும் உயர் பதவியில் பெற்றிருந்தார். ஹைதராபாத்தில் உள்ள நகர நடுவர் நூலகத்தில் இவரது உருவப்படம் வைக்கப்பட்டுள்ளது. 1972 பெங்களூரில் இறுதிநிலை அடைந்த சீர்காழி அரங்கநாதின் மேற்கூறிய பெருமைகளை அவரது பிறந்தநாளில் தேசிய நூலக தினமாக கொண்டாடுவதற்கான காரணங்கள். ஸோ சீர்காழி அரங்கநாதன் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய பிறந்த நாளை தேசிய நூலக தினமாக வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடப்பகுதி, அதாவது இந்த நூலகம் பற்றிய செய்திகள் வந்து பாடப்புத்தகம் எடுத்துக்கன்னா 9வது தமிழ் பாடப்புத்தகத்தில் சாப்டர் 5 வந்து வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படிங்கிற பாடப்பகுதியில் தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ நூலகம்னா என்ன அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். நூலகம் ஒரு நாட்டின் நிலை உலக நிலைக்கேற்ப வளர வேண்டும் எனில் வீட்டு நிலை மாற வேண்டும். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும். ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்நாட்டு மக்களின் மனவளத்தை கண்டே ஆகும். நல்ல மனவளம் தருவது நூலகமே. வீட்டிற்கோள் புத்தக சாலை என்ற இலக்கினை நடைமுறைப்படுத்தினால் நமது சந்ததி நல்ல மனவளம் பெறும், நாடும் நலமும் வளமும் பெறும். ஸோ இந்த மாதிரி வந்து நூலகத்தை பற்றி பேரறிஞர் அண்ணா வந்து இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காருங்க. சரிங்களா? இப்போ இது போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமது ஒரு வரி வினா அடிப்படையில் வந்து நம்ம பார்க்கலாம். மொதல் வந்து இந்த பாக்ஸ் ரூல்ஸை பார்த்துருவோம். இதில் அந்த வீட்டுக்கு ஒரு புத்தக சாலையில் உள்ள பாக்ஸ் ரூல்ஸை பார்த்துட்டு ஒரு வரி வினாக்களும் தெரிஞ்சுக்கொள்வோம். 2009 நடுவணரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பிடிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2010 அண்ணா நூற்றாண்டு நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை நிறுவியது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 2010. ஸோ இந்த நூல் வெளியில் பேரறிஞர் அண்ணா பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை இன்னும் இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த பேச்சாளர். தென்னகத்து பெருநாசா என்று அழைக்கப்படுபவர் எந்த பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா. தென்னகத்து பெருநாசா என்று அழைக்கப்படுபவர் பேரறிஞர் அண்ணா.
சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாயின. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதல்முதலில் பரப்பியவர் இவரே. 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தருப்பா நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களின் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணையாசிரியர் இருந்தார். முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். ஸோ இருமொழி சட்டத்தை உருவாக்கிற யாருன்னா பேரறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றை நீங்காம் இடம்பெற்றிருந்தார். சரிங்களா, இப்போ வந்து நூலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. அது ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் இருந்திருக்குன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் வந்து கன்னிமாரா நூலகம். சென்னை எக்மோல இருக்குது. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் வந்து கன்னிமாரா. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரிய வந்து திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு கேட்டால் என்னது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1856 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். முதல் நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். தேசிய நூலகம் என்னென்னா அது கல்கத்தாவில் இருக்கிற நூலகம் தான் தேசிய நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். உலகிலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குதுன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஸோ இப்போ வந்து நூலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து ஒன் வேர்டெலாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருக்கிற இதில் வந்து சரியான கூட்டினை தேர்வு செய்கிறீர்கள்னு கேட்டிருக்காங்க. ஆ என்பது எதிரிமலை இடைநிலை. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். ஸோ ஆன்சர் வந்து மூன்றும் சரி. நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே தலை சிறந்த நண்பன் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன் தான் ஆன்சர். அண்ணா நூற்றாண்டை நினைவுபடுத்தும் வகையில் தமிழரசு உருவாக்கியது என்னது? நூலகம். வீட்டிற்குள் புத்தக சாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. ஸோ வீட்டிற்குள் புத்தக சாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. தென்னகத்து பெர்சா பென்னார்சா என்று அழைக்கப்பட்டவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இப்போ தான் பார்த்தோம், 2010. நடுவண்ணரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொருத்தப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு 2009. இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து உலகின் மிகப்பெரிய நூலகம் இங்கே இருக்குது, லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய நூலகம் கல்கத்தா தான். மிகப்பெரிய நூலகம் தேசிய நூலகம் கல்கத்தா. தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் வந்து கன்னிமரா. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கும் நூலகம் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம். ஸோ பொருத்துகளில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொருந்து நூலகம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான். ஓகேவா, இப்போ அடுத்து வந்து பேரறிஞர் அண்ணாவின் படைப்புகள் ரெண்டுன்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி. அவர் எந்த இதழாசிரியர் எந்தெந்த இதழ்களில் இதழாசிரியர் பணியாற்றியிருக்கேன்னா ஹோம் ரூல், திராவிட நாடு, ஹோம்லேண்ட், மாலைமணி, நம் நாடு, காஞ்சி. அடுத்து அறிஞர் அண்ணா துணை ஆசிரியர் பணியாற்றிய இதழ்களின் பேர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு விடுதலை. அண்ணாவின் புகழ்பெற்ற சில வரிகள் மாட்டான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கும் மன உண்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, இளைஞர்கள் உரிமை போர்படின் ஈட்டி முனைகள், சட்டம் ஒரு இருட்டறை, அது வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூலகம் சம்மந்தமாக வந்து ஃபுல்லாக வந்து இன்றைய காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச அளவு தான் பார்த்துருக்கோம், ஆனால் சிலபஸ் கவர்டு டாபிக்ஸ் இதுலேருந்து ஒரு மதிப்பெண்லேருந்து 2 மதிப்பெண் வந்து நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை மறுபடியும் ஸோ இது இந்த நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் தான் செலவு பண்ண போகிறீங்க, அதில் ஒரு 2 கொஸ்டின் படித்த மாதிரி ஆகி போச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு இது வந்து இந்த PDF சென்ட் பண்ணிட்டுறேன். அதே போல் தமிழ் மட்டும் பொது தமிழ் மட்டும் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்களுக்கு நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 6 to 10 வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல் அனுப்பிச்சுறேன். நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் இதே போல் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்குன்னு தேவைப்படுச்சுன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.